தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் அண்ணனுடைய கேள்விகள், அண்ணன் சீமானுடைய கேள்விகள், அதற்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அளித்த பதில்கள், மற்றும் ஏனைய கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் கொஞ்சம் என்னுடைய கண்ணோட்டத்தில், என்னுடைய பார்வையில் நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சில விடயங்களை வந்து நான் தெளிவுபடுத்திக்க ஆசைப்பட்றேன். இதனுடைய போக்கு, ஜல்லிக்கட்டின் புரட்சி, தை புரட்சியினுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்றத என்னுடைய கண்ணோடத்தில் நான் பார்க்குறேன். முதல் நாள் காலையில் தன்னிச்சையான ஒரு கூட்டம், 100-50 பேர் சேர்ந்து கூட்டுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, ஏற்கனவே வந்து இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவியாற்றிய நண்பர்களால் இது கட்டமைக்கப்படுது. முத முதல்ல அதை நாங்கள் வரவேற்கிறோம், அது எங்களுக்கு தெரியும். பண்ணுறாங்க, தன்னிச்சையாக கூடுறாங்க, நல்ல ஒரு விடயம். அடுத்தது, அதற்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் இத்தனாந்தேதி ஜல்லிக்கட்டை விட போகிறேன், அன்னைக்கு உறுதியான ஜல்லிக்கட்டை கட்டவிழ்ப்பேன் அப்படின்னு கடலூரில் கட்டவிழ்த்தாரு. ஜல்லிக்கட்டு நடந்துச்சு, தடையை மீறி தென்னரசு அண்ணன் போன்றவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க, பின்பு மாலையில் விடுவிக்கப்பட்டாங்க. தடையை மீறி முத முதல் நடந்துச்சு, ஊர் ஊருக்கும் தடையை மீறி முத முதல் நடத்தக்கூடிய தைரியத்தை கொடுத்த ஒரு அண்ணன் சீமான் நான் பார்க்குறேன். அது இல்லாமல் தொடர்ச்சியாக அதை பற்றி களமாடி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அண்ணன்னா சீமானன்னா சீமானண்ணா மட்டும் இல்லை, ஒவ்வொரு சீமான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சீமான் இருக்கிறான்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அத்தனை சீமானங்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஊருமாக ஒவ்வொரு தெருவு தெருவாக போய் ஒவ்வொரு விஷயமும் கிட்டத்தட்ட 4 வருஷமாக கத்திக்கிட்டு தான் இருக்கும். கத்தி ஒரு மனசில், மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு இதைய வச்சுட்டு எங்களால் முடிஞ்சது, ஒரு சிறு கல்யாணம் எங்களால் நகர்த்த முடியும்னா நகர்த்திட்டு வந்திருக்கோம். இப்படி தான் வந்து எங்களால் தொடங்க, நாங்களும் ஒரு ஒரு புள்ளியாக இருந்து இதை தொடங்க ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே தொடங்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தன்னிச்சையான கூட்டம் கூடுது, அதை அண்ணா ஆதரிக்கிறாரு, வரவேற்கிறாரு. அண்ணன் போய் அதில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து பேசிட்டு, அண்ணன் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரும் வராங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்க, சரி தம்பி நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்ன கேட்டிங்கன்னா, அண்ணங்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே கேள்வி, இதுக்கு யாருங்க தலைவன், ஒரு காலகட்டத்தில் இதுக்கு தலைவன் கண்டிப்பாக உறுதியாக தேவைப்படுதுன்றது தெரிஞ்ச மீடியாக்கள் வந்து கேட்குறாங்க, யாருங்க இதுக்கு தலைவன் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு அண்ணன், இது வந்து தலைவன் யாரும் கிடையாது, தத்துவம் தான் தலைமை ஏற்று நிற்குது அப்படின்ட்டு ஒரு அரசியல்வாதி அந்த மாதிரி அவர் மேதைங்க அண்ணன். எங்கள் அண்ணன் வந்து மேதைன்றதில் நாங்கள் அவர் பின்பற்றதில் நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் சொல்கிறாரு, பாருங்கள் இயற்கையாக, அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, இயற்கையாக வளரண்டா, நம்ம எதுவுமே பண்ணலாம்னா இயற்கை வந்து நம்மளை பசு வச்சுருக்குது, இயற்கையை நம்மளை வளர்க்கும், இயற்கையை நம்மளை வந்து நடும் அப்படின்ட்டு. உறுதியாக பாருங்கள் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது மெரினாவில். அப்போ பாருங்கள், எல்லாருமே இன்னைக்கு சொல்கிற லாகவா லாரன்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க ஏனைய மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கேருந்து கலைஞ்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் 144 தடை உத்தரவு, எதை மீறியும் உள்ளே போய் உங்களால் பார்க்க முடியாதுன்ற நேரத்தில் அண்ணன் கடல் வழியாக பின்னாடி வழியாக போட் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. நந்தா படத்தில் ஒரு ராஜ்கிரண் அந்த கேரக்டர் பண்ண ஒரு ஞாபகம் எனக்கு அது வந்துச்சு. அவ்வளோ தைரியமாக எடுத்து உள்ளே இறங்கி கிளம்பி போயிட்டே இருக்காரு. சுட்டா யாருங்க கேப்பா? உயிரை மதிக்காதான்னு சொன்ன, உயிரை கொடுக்கறதுக்கு தயாரான ஒரு தலைவன், அவனை பார்த்தெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது நீ யார் அப்படின்ட்டு, சரிங்களா? பின்னாடி வராதுக்கு அப்படி ஒரு இது உள்ளே போகிறாரு. போய் அவர் போய் அந்த இடத்துல அந்த மெரினா அந்த தை புரட்சியில் அந்த ஆள் அந்த மனுஷனுடைய காலடி தடம் பதிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த இடத்துல மிக அமைதியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. அவர் தான் கடைசியாக இருந்த உங்ககிட்ட பேசி தயவுசெய்து இல்லை நம்ம பண்ணிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால அவங்க வந்து மறுபடியும் வாபஸ் வாங்குறாங்க, கலைஞ்சு போகிறாங்கன்னு. இந்த நிகழ்வு நான் எப்படி பார்க்குறேன், ஒட்டுமொத்தமாக ஆரம்பித்தவன் எவன் அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, நான் விதடா, விதைச்சவன் எவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அவர் விதைச்ச விதைங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, விதைச்சவன் எவன், விதைச்சவன் வரட்டும், காத்திருந்துச்சா இல்லையா, இது இயற்கையாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு வந்து நீ ஒரு செயற்கை சாயம் பூசி இல்லை, அங்கே இருந்ததுலாம் தேச விரோதிகள், அங்கே இருந்தெல்லாம் தமிழ் கட்சிகள்
அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு பையன் 11 வயசு பையன் கடலூரில் போய் செத்து போனானே, அவன் நாம் தமிழர் கட்சியா? அவன் நாம் தமிழர் கட்சியா? அங்கே இருந்தவன் மொத்த பேரும் போலீஸ்காரன் காலில் விழுந்தானே, அவன் நாம் தமிழர் கட்சியா? அவனுக்காக தான் என்ன போனாரா, சாப்பாடு தண்ணி போட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கடல் வழியாக உள்ளே போனாரே. யார் செய்வாது? யாவனாவது ஒருத்தன், வரலாற்றில் ஒரே ஒருத்தன். புரட்சி சொல்லலை செயல், மாற்றுன்றது சொல்லலை செயல், சொல்லுக்கு முன் செயல். செயலில் நாங்கள் இறங்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். அண்ணன் கேட்டார், உங்கள் பேர் ராகவ லாரன்ஸ்க்கு ஒரே ஒரு விடை, உங்க மேலே மிகப்பெரிய மரியாதை எனக்கு மதிப்பு உண்டு. அமர்கள படத்துலேருந்து என்றைக்கு நான் உங்களை முத முதல்ல பார்த்தோன்னே அன்னையிலேருந்து உங்களை ரசிகன் கூட சொல்லலாம், நான் மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படம் ஒன்று கூட நான் விட்டது கிடையாது, உறுதியாக பார்ப்பேன் நான் உங்களை. நாமதியில் மிக தீவிரமான ரசிகன் வச்சுங்களேன் நான். திடீர்னு வந்து சினிமா பாணியில் அரசியல் எழுத்துறாதீங்க, நாங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறோம், அதனால் வந்து பாருங்கள் ஐயா, உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணங்கிட்டே பதில் இருக்குது. அண்ணா எத்தனையோ வடைகளை பேசிட்டுருக்கிறாரு. அரசியலில் சாகர சாகரன் எல்லாம் ஒதுங்கி நிற்கணும், எவனா பூ கடையாக மாற்றுறது எங்கிற மாதிரி இளைஞர்களை உள்ளே இழுத்து விட்டவர் அவர் தான், சரிங்களா? அவரை வந்து நீங்கள் வந்து நீ யார் கேட்கறதுக்கு, இந்த கேள்வியே ரொம்ப தப்பானது, ரொம்ப மனசுக்கு வழியை கொடுக்கக்கூடியது. பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் கேளுங்க. எங்கள் அண்ணனுக்கு கேள்விகளால் வேள்வி செய்கிறான். எங்கள் அண்ணன் கேள்வியால் வேள்வி செய்கிறவன் வாழ்க்கையை, அவன் மொத்த வாழ்க்கையை எங்கள் அண்ணன் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா கேள்விகளால் மட்டுமே நடந்திருந்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டால் அது சீமான் தான். நீங்கள் கேளுங்க, கேள்வி கேட்கலுங்க, அதுங்க எங்கள் அண்ணன் உறுதியாக பதில் சொல்லுவார், பாருங்க. அடுத்தது, நாங்கள்லாம் உள்ளே இறங்கிட்டோன்னா இதுவாயிடும் அதுவாயிடும் அரசியல். முதல்ல நான் உங்களுக்கு அரசியல் தெரியல திரு லாரன்ஸ் அவர்களே, தயவு செய்து போயிட்டு ஒரு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு 3 வயசு பையன்கிட்ட கேளுங்க, A1 பால்னா என்ன, A2 பால்னா என்ன, விவசாயம் என்னென்ன, கரணை தாங்கல் ஏரி குளம் குட்டை ஆறு இதனுடைய மண் மரங்களின் பேய் செயல்பாட்டு வரைவில் இருக்கிற முதல் செயல்பா அண்ணனுடைய செயல்பாட்டை வரைவை படிச்சுட்டு சீமான் யாருன்னு கேளுங்க, உங்களுக்கு அது புரியும் தானே. எல்லாத்தையும் சொல்லுவான், 3 வயசு பையன் சொல்லுவான், உங்களால் சொல்ல முடியுமா? மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் கீழடியை பற்றியும் 3 வயசு பையன், 3 வயசு பையன் சொல்லுவான் ஒவ்வொரு கிராமத்துலேயும். உங்களுக்கு வந்து கத்தி கத்தி பேசுனா ஓட்டு விழாதான், ஓட்டா விழாது, ஓட்டுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம், ஓட்டுக்காகவா? ஓட்டே இல்லைனாலும் அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு வழி ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா லாரன்ஸ், ஓட்டு இருந்தால் மட்டும்தான் அதிகாரம் கையில் வரும், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கொடுத்து வாங்குற என்ன சொல்கிறீங்க நீங்கள், கத்தி கத்தி பேசாதீங்க, லஞ்சம் கொடுத்து வாங்குங்கன்றீங்களா? லஞ்சம் கொடுத்து வாங்க சொல்கிறீங்களா? ஓட்டை 100 500 கொடுங்கண்ணே, உங்களுக்கு லஞ்சம் அண்ணன் மேலே மரியாதை தான் வச்சுருக்கீங்க, அண்ணா உங்கள் மேலே பெரிய மரியாதை, அதே தானே உங்களுக்கும் சொல்கிறேன் லாகவா லாரன்ஸ்னு, உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குதுண்ணே. லஞ்சத்தை வந்து ஊக்குவிக்கிறீங்களா நீங்கள்? இந்த கேள்வி பற்றி சொல்லுவோம், குதர்க்கமாக பேசணும், எப்படி வேணாலும் பேசலான்னு. அவர் என்ன கேட்டார், அவர் ஏன் நீ வந்து உள்ளே வந்த, ஏன் உங்களை பறைசாட்டிக்கிட்ட, எதுக்கு தலைமை ஏற்கணும்னு நினைக்கிறேன், தத்துவம் தான் தலைமை ஏற்குது இல்லை, நீங்கள் தலைமை ஏக உங்கள் தலைமை பிடிக்கல, உங்கள் தலைமை பண்ணு பார்த்து நாங்கள் பயப்படல அப்படி சொல்லலை, அது தண்ணிச்சு அங்கே இயற்கையாக போகுதுங்க, இயற்கையாக போகிறது இயற்கையாக விட்டுறணும், செயற்கையாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, செயற்கையாக எடுத்துகிட்டு போனால் செயற்கையான முடிவு தான் கிடைக்கும், இயற்கையான போனால் மட்டும்தான் இயற்கையான வெற்றி வந்து அடைய முடியும். நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் நான் வந்து உங்களை வந்து ஒரு மகான் கணக்கில் பார்த்தேன், வாழும் மனிதர்கள் உதவி செய்வேன், எவன மகான் தான் அண்ணன் சொன்னது தான் இது, அதே பாணியில் தான் உங்களை வச்சு நான் பார்த்தேன். நீங்கள் அண்ணனை பற்றி தரக்குறைவாலாம் நீங்கள் பேசலை, நல்லா தான் பேசியிருக்கீங்க, ஆனால் இதில் வந்து சினிமா பாணி கொஞ்சம் கலந்துருக்குது, அது குறைச்சிங்க, அரசியல்ன்றது சர்வ சாதாரண விஷயம் இல்லை, இறங்கி பாருங்க. அடி நாங்கள் 4 நாள் 5 நாள் அண்ணனுக்காக தூக்கத்தை விட்டு கத்திட்டு கிடக்குறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் எங்கெங்கே படுகிறோம் எங்கே திங்குறோம் எங்கே சாப்பிட்றோம் எங்கே சாவ போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு வெறித்தனமாக வேலை செய்யணும். உங்களுக்கு ஆள் இருந்தால் பண்ணுங்க, தயவுசெய்து பண்ணுங்க. இது டெல்லி இல்லைங்க, ஒரே நாளில் லஞ்சத்தை மட்டுமே பேசி உடனே வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு
இது தமிழ்நாடு. இந்த மக்களை முதல்ல எஜுகேட் பண்ணணும், கல்வியை புகுத்தணும் அவங்களுக்குள்ள. அவங்கள வந்து இனப்பெருமை கொள்ள செய்யணும். அவன் ஜாதியும் மதமும் அதுவும் இதுவுமா சுத்திட்டு இருந்த இன்னைக்கு அந்த இளைஞர்கள் பீஸா பர்கர் பெப்சி கோப்பு எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு புரியல? அதுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் கலந்துருக்குதுன்ட்டு, ஜல்லிக்கட்டு மட்டும்தானா? சொல்லுங்க, ஜல்லிக்கட்டு மட்டும்தானா? நேத்து சொன்னா என் ஹைட்ரோ கார்பனை பத்தி, இன்னைக்கு எங்க அண்ணா பேச ஆரம்பிச்சிட்டான், நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம், தெரு தெருவா பேசணும் ஹைட்ரோ கார்பனை பத்தி. நெடுவாசல் எந்த ஊர் பக்கம் இருக்குதுன்னு தெரியுமா? வருவியா? சந்திக்கலாமா காலத்துல? காவிரி பிரச்சனை வரையா? அடி வாங்குறேன் கூட ஜெயிலுக்கு போறியா? உங்களை மாதிரி எங்களுக்கும் ஸ்டைலா மிரட்ட தெரியுங்க. இது மிரட்டல் இல்லை, சில்லித்தனம். ஸ்டைலா ரஜினிகாந்த், தலைவர் ரஜினிகாந்த் ஸ்டைல. இங்க பாருங்க, என்னை சீண்டி பார்க்காதீங்க, நான்லாம் உள்ள இறங்கினேன்னா அது இல்லை. ராகவ ராலன்ஸ் மாறிடுச்சு, எல்லாமே எல்லாமே மாறி போச்சு. இங்கே உண்மையான அரசியல்னா எது? எவன் தலைவன், எவன் தொண்டன், எப்படி இருக்கணும்? நான் உனக்கு கேட்குறேன், மெரினா புரட்சியில் வந்து தை புரட்சியில் ஒரு தம் இல்லை, தண்ணி இல்லை, பொண்ணுங்களை வந்து எவனும் தொடலை, இது புதுக்கூட்டம் நினைக்கிறீங்களா? இது புதுசாக இந்த ஒரு கலாச்சாரம் உருவாகிருக்குது நீ நினைக்கிறீங்களா? அது உருவாகி 4 வருஷம் ஆச்சு, இந்த கலாச்சாரம் உருவாகி 4 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு உங்களுக்கு தெரியலனா போலீஸ்காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. ஒரு கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில், அங்கே மது கிடையாது, மாது கிடையாது, புகை கிடையாது, இறைச்சி கிடையாது, சண்டை கிடையாது, இறைச்சல் கிடையாது, எதுவுமே கொடுக்காம ஒரு கூட்டம் கூடி தண்ணி மிக கட்டமைப்போட நடக்குது அப்படின்னா எந்த கட்சி கூட்டம் அப்படின்னு தயவு செய்து போய் ஐஜியிலிருந்து யாருகிட்ட வேணாலும் கேட்டுங்க, உளவுத்துறையிலேருந்து யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இது புது கலாச்சாரம் கிடையாது. ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுறதெல்லாம் வந்து புது கலாச்சாரம் கிடையாது, தொடங்கி 4 வருஷம் ஆச்சு. வெளியே தெரியல. அண்ணன் வந்து அண்ணன் சீமான் அண்ணன் பெருந்தன்மை, பெருந்தன்மையிலும் பெருந்தன்மை. அவர் நினைச்சிருந்தாருன்னா எங்களுக்கே கோபம் வந்துச்சு. நம்ம தான் காரணமாக இருக்கிற, நம்ம நம்மளே ஒதுங்கி ஒதுங்கி நின்னா எப்படி? நம்ம போய் அதுக்கு தலைமை இடத்த வந்து நம்ம கைப்பற்றணும், ஏன் நம்ம வந்து நம்ம ஒதுங்கி போனோம், நம்ம தான் என்ன கத்தணும், நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நாங்கள் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இது தத்துவம், என்னுடைய தத்துவமே அதான், தத்துவம் தான் நிற்கணும். நாளைக்கு சீமான்றவன் இல்லாமல் போயிடலாம், ஆனால் அவனுடைய தத்துவம் இருக்கணும். அந்த மாதிரி தத்துவம் கொள்ளு தலைமை இருக்குது. விட்டுருங்க தம்பி, சொன்னவர் அவர். யாராவது ஒரு அரசியல்வாதி காமிங்க இந்த மாதிரி சொல்லி, ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து தப்பா பேசாதீங்க லாரன்ஸ் அண்ணன், உங்களை மிரட்டலை, நான் உங்களை வந்து எச்சரிக்கல, பேசிக்கிறோம். இது ஒரு கலந்துரையாடல், நீங்க பேசுங்க. அரசியலுக்கு வரணுமா? வாங்க இறங்கி செய்யுங்க. முதல்ல நாம் தமிழர் அடிமட்ட தொண்டம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அரசியலை பத்தி கேளுங்க. அதை அவனை மிஞ்சி அவன் பேசுகிற பேச்சிலிருந்து அவனை மிஞ்சி ஒரு அரசியலில் வந்து கொள்கைகளை உங்களால் கட்டமைச்சிட முடியும்னா தயவுசெய்து கட்டமைச்சிருங்க. வெறும் நகரவாசிகளுக்கு இல்லை அரசியல், எங்களை மாதிரி கிராமவாசிகளுக்கு தான், எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு தான், எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களுக்கு தான், படிக்க தெரியாதவங்களுக்கு தான் அரசியல். ஒன்லி ஹாய் ஹவ் ஆர் யூ, வி வாண்ட் கோ டு த பார்க், இதுக்கெல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சென்னையில் மட்டும் அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டில் வேணாம். தமிழ்நாடு முழுக்க அண்ணனுக்கு தான், எப்போ வரும் துடிச்சிட்டு இருக்கோம், நாட்டை மாத்திர மாட்டோமா? சாவரத்துக்குள்ளே அந்த கனவு கண்ட தமிழ்நாட்டை நாங்கள் பாத்திர மாட்டோமான்ட்டு துடிப்புலையும் வெறியிலையும் வேதனையிலும் சுமந்துட்டு நடுவில் ஒரு தடைக்கல்லாக வந்து நிற்காதீங்க. நீங்கள் கல் தான், அவங்கள ஈஸியாக நாங்கள் கடந்து போயிடுவோம். நாங்கள் வந்து மலைக்கிட்டே மோதிட்டுருக்கோம். அண்ணன் சொல்லுவார், ரெண்டு சிங்கம், இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கம், திமுக அதிமுக ரெண்டு சிங்கத்து கூட நான் மோதிட்டு இருக்கேன்டா. சின்ன நடுவில் வந்து சின்ன சின்ன ஊனிங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஊனி எனக்கு அடிக்குது அப்படின்ட்டு. அதுதான் அவ்வளோ வேகத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் பேசுனது நாங்கள் வந்து ஒரு மீண்டும் ஒரு எங்களுக்கு வந்து ஒரு தடையாக எடுத்துட்டு இன்னும் வலிமையாக செயல்படுறதுக்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி திரு லாரன்ஸ் அவர்களே. இன்னும் ஒரு படி நாம் தமிழர் கட்சி உங்களால் மேலே போகும், வெறித்தனமாக உங்களை எல்லாரையும் நோக்கி நாங்கள் வந்துட்டுருக்கோம். எல்லாரையும் நோக்கினா
தீய அரசியல், தீய எண்ணம், லஞ்சம், ஊழல் இதை நோக்கி விரைவாக வந்துட்டு இருக்கோம். என்னைக்கு நாங்கள் அங்கே வந்து அமர்றோமோ அன்னைக்கு அதெல்லாம் எல்லாமே போயிடும், எங்களை சந்திக்க திராணி இல்லாமல் அதுவே ஓடி போயிடும். நன்றி. நாம் தமிழர். வணக்கம்.